हेलो फ्रेंड्स, वेलकम टू गोमतीस किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வருஷப்பிறப்பு வருது இல்லையா, அதனால மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த மாங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா வகையான மாங்காயும் வச்சு பண்ணலாம், அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த மாங்காய் பச்சடிக்கு நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுள்ள நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான மாங்காயாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப பழசு இல்லை சொத சொதன்னு இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து கொட்டையை எடுத்துட்டு தோலோடைய சீவி வச்சுருக்கிறேன். சீவினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பச்சை மிளகாவை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 3/4 கப் அளவுக்கு இருக்குது, அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, உப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. கூடவே பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இப்போ இதை மிதமான தீயில் இந்த எண்ணெயிலேயே இந்த மாங்காயை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 1.5-2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா வேக விடுவோம். மாங்காய் வெந்ததுக்கப்புறமா தான் இனிப்புக்கு நம்ம சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இனிப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெல்லத்தை இந்த மாதிரி திக்காக பாகு காய்ச்சி வடித்து வச்சுருக்கிறேன். இது ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா இனிப்பு செய்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே மாங்காய் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இனிப்புக்கு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா மாங்காய் வேகாது. இப்போ இதில் மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இனிப்புக்கு பாகோ இல்லை வெல்லத்தையோ சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து பாகு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெல்லத்தை பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து இன்னுமே இந்த தண்ணி சுண்டி இன்னும் திக்காய் வர அளவுக்கு வேக வச்சுக்குவோம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை மட்டும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் பச்சடியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.